ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நடப்பு நிகழ்வுகள் 21/5/2020. ஃபஸ்ட்டு, உலக சுகாதார நிறுவனம் இது எங்கே இருக்குன்னா, ஹெட் குவார்டர் ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, இதனுடைய ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்ராஸ் அதானம். ஸோ உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஹெட் குவார்டர் ஜெனீவா சுவிட்சர்லாண்டு, ஹெட் வந்து டெட்ராஸ் அதானம். அடுத்தது, யுனைடெட் நேஷன் இதனுடைய ஹெட் குவார்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நியூயார்க் அமெரிக்கா. அண்ட் தென் இதனுடைய ஹெட் யாருன்னா, ஆண்டோனியோ கட்டர்ஸ். ஸோ என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, ட்ரம்ப் வந்து உலக சுகாதார நிறுவனத்து மேலே கோபமாக இருக்கிறாரு. ஏன்னா இவங்க சைனாக்கு ஆதரவாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல விஷயங்களை உண்மையாக சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து இவர் வந்து காண்டா சொல்லிட்டாரு. ஏப்ரல் மந்த்து உலக சுகாதார நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அமெரிக்கா ஸ்டாப் பண்ணிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தொடர்ந்து இவங்க சைனாக்கு ஆதரவாகவே இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் அமெரிக்கா இந்த உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியில் வந்துடுவோம், எந்த விதமான ஃபண்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், பர்மனெண்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்தது யுனைடெட் நேஷன் வந்து ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னன்னா, இந்த கொரோனா எப்படி வந்தது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இதனுடைய பின்புலம் என்ன, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஆராயறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா உட்பட கிட்டத்தட்ட 120 நாடுகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாம் இதில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஹெட்குவார்டர், உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஹெட் யாரு, யுனைடெட் நேஷனுடைய ஹெட் குவார்டர் என்ன, யுனைடெட் நேஷனுடைய ஹெட் யாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம இதிலிருந்து எடுத்துக்கணும். அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அம்ஃபன். ஸோ அம்ஃபன் சைக்ளோன் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பே ஆஃப் பெங்காலில் ஸ்டார்ட் ஆகி பார்த்திங்க அப்படின்னா, இப்போது சமீபத்தில் வந்து புயல் வந்து கடந்திருக்கு, கரையை கடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அம்ஃபன் சைக்ளோன், ஸோ இதுதான் வந்து சமீபத்தில் நம்ம லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்ட சைக்ளோன். இந்த புயல் வந்து தமிழில் உம்பன் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இங்கிலீஷ்லேயே பார்த்தவங்க புயல் பேரெலாம் அம்ஃபன். அண்ட் தென் அடுத்தது, திருவள்ளூரில் மருத்துவ காலேஜ் கட்டுறதுக்கான அடிக்கல் இது பண்ணியிருக்கிறாங்க, நடந்திருக்கு, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் தான். பட் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு, ஸோ அந்த லிஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் அடுத்தது, ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வென்டிலேட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? எந்த விதமான பைசாவும் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு நட்பு ரீதியாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் அடுத்தது, இந்தியாவில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், 100,000 மேலே நம்ம வந்து கடந்துட்டோம். ஸோ இந்தியா இந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான இதில் தான் போயிட்டுருக்கு. இன்னமும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் கவுண்ட் பார்த்திங்கன்னா டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சா அவ்வளோதான். இந்த அடுத்தது, உலக தேனீக்கள் தினம். ஓகேவா? ஸோ தேனி இருக்குல்ல, தேனி, ஸோ அந்த தேனி. ஸோ உலக தேனீக்கள் தினம் வந்து மே 20, ஓகேவா, மே 20 தான் வந்து இந்த உலக தேனீக்கள் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அடுத்தது, சிவகங்கை. ஸோ சிவகங்கையில் கீழடியில் பார்த்தீங்க அப்படின்னா, 6ம் கட்ட அகழாய்வு வந்து பணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எத்தனாவது கட்ட அகழ்வாய்வு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட க்வெஷ்சனில் கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து 6ம் கட்ட அகழ்வாய்வு தான் வந்து சரியான விடை. அண்ட் தென் அடுத்தது, உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவர். ஓகேவா? அதாவது, ஹூ இஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் சேர்மன் அப்படின்றது தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் சேர்மனாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது ஜப்பானை சேர்ந்த ஹிரோக்கி நகட்டானி அப்படிங்கிறவர் தான் வந்து இருந்தார். இவர் பேர் நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் யார் சமீபத்தில் அதில் இருந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சமீபத்தில் இதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் சேர்மன், இந்த நிர்வாக குழு தலைவராக வந்து யார் வந்து நியமனம் பண்ணுறாங்க, யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், நம்ம இந்தியாவினுடைய மினிஸ்டர் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஹர்ஷ் வர்தன். ஸோ இவரை தான் வந்து இதுக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 34 கண்ட்ரி மருத்துவ வல்லுநர்கள் வந்து இதில் உறுப்பினர்களாக இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல், இந்த ஹர்ஷ்வர்தன் இருக்கிறார்ல, நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஸோ இதுக்கான பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா, பதவிக்காலம் 3 வருஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் சேர்மன், இந்த நிர்வாக குழு தலைவர், சமீபத்தில் யார் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான், உலக சுகாதார அமைப்புக்கு வந்து நிர்வாக குழு தலைவர் வந்து ஹர்ஷ் வர்தன். க்வெஸ்சன் வந்து பேர் யார் அப்படிங்கிறத கேட்கலாம், ஹர்ஷ் வர்தன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்கள் எடுத்துடலாம். எந்த அமைப்புன்னு கேட்பாங்க, உலக சுகாதார அமைப்பா இல்லை வேற எதனா IMF இல்லை வேற எதனாவது பேங்கா, இந்த மாதிரி கொடுத்துலாம் கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹர்ஷ் வர்தன் இவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் இருக்கிறவர். இவர் தான் இப்போ வந்து உலக சுகாதார அமைப்புக்கு நிர்வாக குழு தலைவராக
தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பதவிக்காலம் 3 வருடம். எத்தனை மெம்பர்ஸ் மருத்துவ வல்லுநர்கள் இருக்கிறாங்கன்னா 34 நாடுகளை சேர்ந்த மருத்துவ வல்லுநர்கள் இதில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கமான ஒரு விஷயம். அண்ட் இதில் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல இந்த குழு தலைவராக, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஹிரோக்கி நகட்டானி அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.